எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற ஓவியர் யார் அப்படின்னா கேசி சிவசங்கரன். ஆர்டிஸ்ட் சங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். இவர் வரைந்த மிக பிரபலமான ஓவியம் யார் அப்படின்னா, என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் மிக எல்லாரும் விரும்பி படிச்சிருக்க அம்புலிமாமா கதைகள். அம்புலிமாமா கதைகளில் வரக்கூடிய விக்ரம், ஆதித்தன், வேதாளம் வர அனைத்து ஓவியங்களும் இவரோட கைவண்ணத்தினால் வரைந்தது. இவர் பிறந்த ஊர் ஈரோடு பக்கத்தில் இருக்கிற காரத்தொடு அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். இவர் சின்ன வயசுலேயே வந்து ஓவியத்து மேலே மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருந்தார். தன்னோட வரலாற்று தேர்வில் கூட ஓவியத்தை வரைந்ததாக வந்து சொல்கிறாங்க. இவர் ஓவியம் வரையத்துக்கு உண்டான பொருட்களை வாங்கிறதுக்கு அவங்க பெற்றோர்களால் அந்த அளவுக்கு வசதி இல்லை. அப்படிங்கிறனால இவர் என்ன பண்ணுவாராம், தன்னோட ஓவிய ஆசிரியருக்கு உதவுற விதமாக மற்ற குழந்தைங்களுக்கு ஓவியம் சொல்லி கொடுக்கறது மூலியமாகவும், அவங்க பண்ணுற தவறுகளை திருத்துறது மூலியமாகவும் உதவுவாராம். அப்படி உதவுறதுனால ஓவிய ஆசிரியர் வந்து இவர்களுக்கு பொருட்கள், ஓவிய பொருட்களை வர கொடுக்கறதுனால இவர் வந்து ஓவியங்கள் வந்து பழகியதாக வந்து சொல்லியிருக்காரு. இவர் ஓவியம் படித்தது வந்து சென்னையில் இருக்கிற ஃபைன் ஆர்ட்ஸ் கவர்மெண்ட் காலேஜில் வந்து படிச்சிருக்காரு. 1946 கலைமகள் அப்படிங்கிற இதழுக்கு தான் முதல்ல வந்து அம்புலிமாமா கதைகளுக்காக இவர் வந்து ஓவியங்கள் வரைய ஆரம்பித்தார். இவர் தன்னோட மனைவி கிரிஜா அவர்களோட சென்னையில் விருகம்பாக்கத்தில் வாழ்ந்துட்டு இருந்தார். இவருக்கு வந்து 4 மகன், 1 மகள். கடந்த 29 செப்டம்பர் 2020, அதாவது போன வாரம் காலம் எழுதிட்டாரு, தன்னோட 97 வயதில். இவர் வரைந்த ஓவியத்தில் மிக சிறப்பானது அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, விக்ரமாதித்தன் ஒரு பிணத்தை தூக்கிக்கிட்டு கையில் மிக ஒரு வாளோட திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு படம். அந்த படத்தை வந்து யாராலையுமே வந்து மறக்க முடியாது. இவர் அந்த அம்புலிமாமா ஓவியங்கள் வந்து கிட்டத்தட்ட 4 மொழிகளில் வந்து மொழிபெயர்த்து எல்லா குழந்தைகளுக்கும் சிறிய காமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கொண்டுட்டு போனவர் யார் அப்படின்னா ஆர்டிஸ்ட் சங்கர் அவர்கள் தான். அவர்கள் மறைந்தாலும் அவர்களோட ஓவியம் காலம் முழுக்க இருக்குங்கிற நம்பிக்கையோடு இந்த முடிச்சுக்கிறேன்.